இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தா ஓகே. மிஸ் நான் உங்களை ஹோஸ்ட் மாத்திட்டேன். ஓகே. Lessons. Good evening, students. Good evening, students. கேக்குதாமா உங்களுக்கு? நீங்க ஆன்சர் இப்ப எல்லாருமே சாட் பண்ண மட்டும் போதுமா? வீடியோ யாரும் ஆன் பண்ண வேண்டாம். ஒன்லி நீங்க லெசன்ஸ் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாங்க டீச் பண்ணும்போது லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் நடுவில் இருந்ததுன்னா நீங்க சாட் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜ் வேண்டாம் சரிங்களா? வீடியோ எல்லாரும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ லெசனுக்கு போகலாமா? ஓகே ஓகே குட்மா. சரி, நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம சோசியல்ல என்ன லெசன் நடத்தணும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம எங்க எந்த லெசன்ல நாம ஆஃப் லெசன் வந்து விட்டு இருக்கோம்? எந்த லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாம விட்டோம் தெரியுமா எல்லாருக்கும்? உங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே நீங்க சொல்லிடலாமே, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாமே. ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் உங்க ஹிஸ்டரியில ஃபோர்த் லெசன்மா. ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். குட், ரீட்டி சொல்லியிருக்கீங்க, வெரி குட்மா. ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்ற லெசன் நம்ம நடத்தணும். அந்த லெசன்ல நாம வந்து எந்த சிட்டியை பத்தி மட்டும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். எந்த சிட்டியை பத்தி நம்ம படிச்சோம்? த்ரீ ஆன்சியன்ட் சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான நகரங்கள். அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக தொன்மையான நகரங்கள் சொல்லிட்டு மூணு நகரங்களை பத்தி நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொன்னேன். அதுல ஒரு நகரத்தை பத்தி மட்டும்தான் நம்ம லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணோம். அது எந்த நகரத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சிட்டோம்? பூம்புகார். குட் பிரீத்தி, நல்லா ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. டக் டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க பாருங்க. ஒரு தடவை ரீட் பண்ணீங்களா எல்லாரும்? நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், எந்த லெசன் நடத்தினாலும் அன்னைக்கே கண்டிப்பா ரீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த லெசனை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இல்லையா? குட்மா, பூம்புகார் பத்தி நம்ம ஃபுல்லா லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம் இல்லையா? ஆன்சியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகத்துல பூம்புகார் பத்தி நம்ம பார்த்தோம். வன்சகை நம்ம பூம்புகார் பத்தி ஒரே ஒரு தடவை, நான் இந்த தமிழ்நாடு மேப்ல நீங்க ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க. எல்லாருமே உங்க மேப்ல ஒரு தடவை பாருங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த பூம்புகார் நகரம் இங்க இருக்கு இல்லைங்களா? அதாவது பே ஆஃப் பெங்காலுடைய ஸ்ரீசோர்ல இருக்கக்கூடியதுதான் பூம்புகார் நகரம். இது இந்த மேப் வந்து உங்களுடைய புக்லவே இருக்கு. அதுல பூம்புகார் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பே ஆஃப் பெங்காலுடைய இந்த ஓரத்துல, அதாவது காவேரி ஆறு பே ஆஃப் பெங்கால கலக்கிற இடத்துல இந்த பூம்புகார் சிட்டி வந்து அமைந்துள்ளதுன்னு சொன்னேன். இப்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரம் அழிந்து விட்டது, டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, அதோடைய தடயங்கள்ல தான் இப்ப இருக்கு. ஒரு சிறு ஊரா தான் அது இப்ப இருக்கு. அது எதனால அழிஞ்சது, அந்த நகரம் எதனால டெஸ்ட்ராய் ஆச்சுன்னு சொல்லி சொன்ன யாருக்குனா தெரியுமா? பூம்புகார் அழிந்த நகரம் வந்து டெஸ்ட்ராய்டு பை எதனால? பிக் ஷீசோ, அது வந்து பிக் ஷோர் வேவ்ஸ், ஒன் கடற்கோள், அதாவது மிகப்பெரிய கடல் அலைகளாலையும், அடுத்து என்ன சொல்லலாம், கடற்கோள் சீயோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த பூம்புகார் நகரம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூம்புகார் நகரத்துடைய சிறப்பை பற்றி நான் சொல்லும் போது, மிக சிறந்த சிலப்பதிகார கதை மாந்தர்களான இருவர் அந்த பூம்புகார் நகரத்தில் தான் பிறந்தார்கள். அங்குதான் அவர்களுடைய கதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்க ரெண்டு பேர் பெயர் என்னம்மா? சிலப்பதிகார கதை மாந்தர்கள் கேரக்டர்ஸ் யாரு? சிலப்பதிகாரம் கேரக்டர்ஸ் யாரோட ஸ்டோரி அது? சிலப்பதிகாரம் கோவலன் குட்,
கண்ணகி கோவலன், குட்மா. கண்ணகி கோவலன் பிறந்த ஊர் பூம்புகார் சொன்ன இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதுக்கு. கண்ணகி கோவலன் பிறந்த ஊர் அதுதான். கண்ணகியுடைய தந்தையாருடைய பெயர் என்ன சொன்ன? கண்ணகியுடைய அப்பா, கண்ணகியுடைய அப்பா பெயர் என்ன சொன்ன யாருக்குனா தெரியுமா? கண்ணகியுடைய மாநாய்க்கன், குட்மா, வெரி குட், மாநாய்க்கன். கோவலனுடைய அப்பா பேர் என்ன சொன்னு தெரியுமா யாருக்குன்னா? என்ன நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீக் என்ன நடத்தணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதானே நான் நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் டாபிக் போக முடியும். நீங்க எதுவுமே நீங்க ஞாபகம் இல்லைன்னா நான் அப்ப நடத்துறது வேஸ்ட் இல்லை. மாசாத்தவன், குட்மா. பிரீத்தி மட்டும்தான் படிக்கிறாங்களா, மத்த யாருக்கும் டக்குன்னு ஆன்சர் வரலையா? ஸ்டார்ட் பண்ணலாமே எல்லாருமே. மாசாத்துவான் இல்லையா, சரி. கண்ணகிய தந்தை மாநாய்க்கன் அப்படின்னா, மாநாய்க்கன்ன்ற அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொன்னேன் நான் லாஸ்ட் வீக். மாநாய்க்கன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னேன், என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. மாநாய்க்கன் அப்படின்னா என்ன மீனிங்? மாநாய்க்கன் மீன் என்னம்மா? யாருக்குமே தெரியலையா மாநாய்க்கன் அப்படின்னா என்ன மீனிங், அந்த அவருடைய பெயருக்கு என்ன மீனிங்னு சொல்லி லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். பிக் ட்ரேடர், மாநாய்க்கன் பிக் ட்ரேடர் அம்மா, மாநாய்க்கன் பிக் ட்ரேடர். சரி, மாசாத்துவான், மாசாத்துவான் மீனிங் கோவலனுடைய ஃபாதர் மாசாத்துவான் மீனிங் என்னம்மா? மாசாத்துவான்னா என்ன? பிக் ட்ரேடர், குட், அதுதான் கரெக்ட். மாசாத்துவான் தான் பிக் ட்ரேடர். மாநாய்க்கன் அப்படின்னா சீ ட்ரேடர், அதாவது சீ ட்ரேடர், பெருங்கடல் வணிகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கப்பல் மூலயமாக வேறு நாடுகளுக்கு வியாபாரம் செய்த மிகப்பெரிய ட்ரேடர். கோவல, அதாவது கண்ணகியுடைய அப்பா வந்து மாநாய்க்கன் வந்து சீ ட்ரேடர், சீ ட்ரேடர் சொல்லணும், பிக் ட்ரேடர் இல்ல, சீ ட்ரேடர். கோவல, சாரி, கண்ணகியுடைய அப்பா, கோவலனுடைய அப்பா வந்து பிக் ட்ரேடர். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. பிக் ட்ரேடர்னா அவர் இங்க மிகப்பெரிய வணிகராக இருந்தார். கண்ணகியுடைய அப்பா வந்து பெருங்கடல் வணிகராக இருந்தார். சரியா, ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது நம்ம பூம்புகார் நம்முடைய வரலாறுல நம்ம இதை பார்த்தோம், லாஸ்ட் வீக் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி பூம்புகார் நகரம் வந்து வெளிநாடுகள், ரோம், கிரேக்கம் போன்ற நாடுகள்லாம் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் சிட்டியா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி புகழ்பெற்ற அந்த பூம்புகார் நகரம் கடைசியில என்ன ஆயிடுச்சு? பிக் ஷோர் வேவ்ஸால், அதாவது கடற்கோளால மிகப்பெரிய அலைகளாகவும் கடலாலையும் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆயிட்டது. இப்ப கொஞ்சம் அதனுடைய அடையாளங்கள் அந்த சிறு நகரம் மட்டும் இங்க இப்ப இருக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், எந்த நகரத்தை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம் தெரியுமா? எந்த நகரம் நம்ம இப்ப பார்க்க போறோம்? மதுரை, குட். தெரியும் இல்லையா உங்களுக்கு மதுரையுடைய சிறப்பு? எல்லாருக்குமே தெரியும், நீங்களே போன வாரம் எனக்கு பாதையை சொல்லிட்டீங்க. மதுரையுடைய இம்பார்ட்டன்ஸ் யாராருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய ஆன்சர் பண்ணீங்க. மதுரையுடைய மதுரையில என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆன்சர் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு ரெண்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம். மதுரையில மதுரை மல்லி சொன்னீங்க, குட். அப்புறம் ஜாஸ்மின், குட், அதான் சொல்லிட்டீங்க மதுரை மல்லி. அப்புறம் என்ன சொன்னீங்க? மதுரையில சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு தெரிஞ்சது மதுரையில, பன் பரோட்டா சொன்னீங்க, குட். மதுரையில இதெல்லாம் பன் பரோட்டாலாம் எங்களுக்கே தெரியலடா, நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. மதுரையில பன் பரோட்டா ஃபேமஸா? ஆமா மிஸ் அப்படின்னு சொல்றீங்க, குட். அப்புறம் ஜிகர்தண்டா சொல்லியிருக்கீங்க, வெரி குட். அப்புறம் மதுரையில மதுரை கோவில், குட். மதுரை கோவில்னா என்ன கோயில்மா அது? மதுரை கோவில்னு போடுறீங்க, மதுரை கோவில்னா என்னது? மீனாட்சி டெம்பிள், வெரி குட். மதுரையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீனாட்சி டெம்பிள் மதுரைக்கே, அதுதான் மதுரையுடைய அடையாளமே அதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லலாம் மதுரையில? மீனாட்சி அம்மன் கோயில், குட்மா, அது 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 அதுதான் அதனுடைய அடையாளமே. மதுரையுடைய அடையாளம் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள். சரி, இது வரைக்கும் நீங்க அப்போ லாஸ்ட் வீக் வந்து மதுரையில மிக சிறப்பு வாய்ந்தது என்னன்னா அதோடைய சிறப்புகள் என்ன? வைகை டேம், குட்மா. வைகை கரையோரம் தான் மதுரை அமைந்துள்ளது இல்லையா, வைகை டேம்னு சொல்லியிருக்காங்க, வெரி குட்மா. கீழடி, வெரி குட், நல்லா ஆன்சர் பண்றீங்க. விக்னேஷால மதுரை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுதுடா, நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஃபாஸ்டா மதுரையை பத்தி என்னன்னு இல்லை, உங்க லெசன்ல என்ன கொடுத்துருக்கான்ற கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் நான் சொல்லிடவா?
கீழடி வைகை எல்லாம் நிறைய விஷயம் பாருங்க, உங்களுக்கு தெரியுது இல்லையா? மதுரை தான் வந்து தொன்மையான, மிக தொன்மையான நகரங்கள்ல, தமிழகத்துல மிக தொன்மையான நகரங்கள்ல மதுரையும் ஒண்ணு. சொல்ல போனா இந்தியாலேயே மிக பழமையான நகரங்கள்ல ஒன்னாவும் மதுரையை சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாலவே மிக பழமையான நகரம். லெசனுக்கு போலாமா? மதுரையை பத்தி கொஞ்சம் நம்ம லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஏறக்குரிய 2500 இயர்ஸ்க்கு முன்ன, 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய நகரமாக மதுரையை சொல்றாங்க. நம்ம இப்ப யாரும் சாட் பண்ண வேண்டாம், நான் கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ண போதும் சரியா? யாரும் சாட் பண்ண வேண்டாம், நான் க்வெஸ்சன் கேட்கும் போது நீங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அப்ப ஆன்சர் சாட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுடைய ஆன்சரை பார்க்க முடியும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்து நான் சொல்ற விஷயத்த கேட்டுருங்க சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே இந்த லெசன், நமக்கு வெரி சிம்பிள் லெசனு. ஸோ நம்ம நான் மதுரையை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். மதுரை வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான நகரத்துல, இந்தியாவில இருக்கக்கூடிய மிக பழமையான நகரங்கள்ல ஒண்ணுதான் மதுரைன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தமிழ் மொழிக்குன்னு சொல்லிட்டு சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொன்னா அதுவும் மதுரை தான். சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்த பெருமை எந்த நகரத்திற்கு உண்டு அப்படின்னு சொன்னா அது மதுரைக்கு. இந்த சங்கம் வளருது, சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த சங்கம்னா என்னம்மா? சங்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சங்கத்தை அமைத்து தமிழ் மொழியை வளர்க்க, தமிழ் மொழியுடைய பெருமையை இந்த நாடு உலகம் முழுவதும் அறிய வைக்க, அதற்காக தமிழ் பணி ஆட்சிய நகரம் வந்து மதுரை நகரம் சொல்றாங்க இல்லையா, அந்த சங்கம் அப்படின்னா என்ன? குட் ஆன்சர் போட்டீங்க நீங்க, குரூப்னு சொல்லியிருக்கீங்க, அது கூட கரெக்ட் தான் சரியா? குரூப் யாருடைய குரூப் அது? அந்த சங்கத்துல இருந்தவங்க, தமிழ் மொழி வளர்க்க பாடுபட்ட அந்த சங்கத்துல இருந்த அந்த டீம், அந்த குரூப் இருக்காங்க இல்லையா சங்கம், அவங்க யாரா இருப்பாங்க? அந்த தமிழ் மொழி வளர்க்க பாடுபட்டவர்கள் யாரா இருப்பாங்க? அந்த டீம், அதாவது டீம் மெம்பர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த டீம் மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க? குரூப்ல இருந்தவங்க, குட், பெரியாழ்வார் ஒருத்தர் புலவர் பேரே போட்டாரு, பல்லவாசா, பல்லவர்கள் அரசர்கள், பல்லவாசு இல்லையா? பெரியார் இல்லம்மா, பெரிய ஆழ்வார், ஓகே, புலவர்கள். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சங்கம் சங்கத்துல வந்து இருந்தவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மிக பெரிய தமிழ் பணி செய்த புலவர்கள், அதாவது தமிழ் பல நூல்கள் எழுதிய புலவர்கள், அவங்கெல்லாம் அந்த தமிழ் இந்த டீம்ல, இந்த சங்கத்துல இருந்த உறுப்பினர்கள் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த தமிழ் பணி செய்த புலவர்கள். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி மூன்று சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்க்க பாடுபட்டு இருக்காங்க பாண்டியர்கள் காலத்துல மதுரையில. அதுல கடைச்சங்க காலத்துல மாத்திரம் தமிழ் பணி செய்த புலவர்களாக ஏறக்குறைய 49 பேர் இருந்ததாக நம்ம பாடப்புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, 49 சரியா? ஏறக்குறைய 49 புலவர்கள் வந்து தமிழ் பணி செய்தார்கள் கடைச்சங்க காலத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, மதுரையில இருக்கக்கூடிய இன்னொன்னு, மதுரை கால முதன் முதல்ல ஆட்சி செஞ்ச பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் மதுரையை ஆட்சி பண்ணாங்க. முதல்ல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் இருந்தாங்க, களப்பிரர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் ஆட்சி பண்ணாங்க. இவர்களுக்கு பிறகு இடைக்காலத்துல, சங்க காலத்துக்கு பிறகு இடைக்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பிற்கால சோழர்கள், லேட்டர் சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ்ன்னு ஒரு லெசன் இருக்கும் உங்களுக்கு, அதுல அந்த லேட்டர் சோழாஸ் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிற்கால இந்த லேட்டர் பாண்டியாஸும் ஆட்சி பண்ணாங்க. இவர்களுக்கெல்லாம் பிறகு மதுரை ஆட்சி பண்ணவங்க நாயக்கர்கள் சொல்லிட்டு ஆட்சி பண்ணாங்க. ஏறக்குரிய நாயக்கர்கள் ஆட்சியும் நிறைய வருஷம் நாயக்கர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அதன் பிறகு மாலிக் கபூர் அப்படின்ற ஒரு சுல்தானியர் வந்து மதுரையை மேல படையெடுத்து வந்ததுனால நாயக்கர்கள் அவரு நிறைய மதுரையை வந்து அவரு அதாவது அவர் வந்து மதுரையில இருக்கக்கூடிய சிறப்பை வந்து எடுத்துட்டு போறதுக்காக, அங்க இருக்கக்கூடிய செல்வ வளத்தை எடுத்துட்டு போறதுக்காக படையெடுத்தவர் தான் மாலிக் கபூர். அதன் பிறகு சுல்தான்களுடைய ஆட்சியும் மதுரையில இருந்தது. ஆக மதுரைக்கு வந்து மிகப்பெரிய பழமையான ஒரு வரலாறும் உண்டு சரியா? கிழக்கு கடற்கரையில தொண்டிக்கு பக்கத்துல இந்த மதுரை வந்து அமைந்துள்ளது. நறுமண பொருள்கள் அதிகமாக தொண்டியில இருந்து மதுரைக்கு தான் மதுரைக்கு கொண்டு வருவாங்க சரியா? அடுத்தது மதுரை பாத்தீங்கன்னா, ரோமானிய நாணயங்கள் அச்சிடும் ஒரு தலைமை இடமாக,
ரோமானியர்கள் வந்து மதுரையில ட்ரேடிங் வியாபாரம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த ரோமானியர்களுடைய காயின்ஸ் அச்சிடக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை பார்த்தீங்கன்னு சொன்னா மதுரையில அமைந்திருக்குது. இது வந்து மதுரையுடைய பெருமைக்கு ஒரு சிறந்த அடையாளமாகவும் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரையில இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரையில வந்து இரவு பகலாக எப்பயுமே கடைங்க திறந்திருக்குமா, எதுக்காகன்னு தெரியுமா உங்களுக்கு? ராத்திரியும் பகலும் எப்பயுமே கடை திறந்திருக்குமா, அதனால இந்த மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு, சிறப்பான ஒரு பேர் இருக்கு. மதுரைனாவே அந்த பெயர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த சிறப்பான ஒரு பெயர் என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா? மதுரைக்கு என்ன பெயர் இருக்கு? ஏன்னா அங்க ராத்திரியும் ஷாப் எல்லாம் ஓப்பன்ல இருக்குமா, டேலவும் ஓப்பன்ல இருக்கும். இப்ப இருக்கா டீச்சர்னு கேட்டா இப்ப அந்த மாதிரி இருக்கான்னு நான் சொல்ல முடியாது. அதாவது வரலாற்று காலத்துல மதுரையில டே அண்ட் நைட் எப்பவுமே எந்த பயமும் இல்லாம அந்த மதுரை மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஆட்சி நடந்திருக்குது. அங்க வந்து இரவு பகலாக 24 மணி நேரமும் கடைகள் எல்லாமே ஓப்பன்ல இருந்திருக்குது. அதனால அந்த நகரத்துக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்குது. அது என்ன பேரை சொல்லிட்டீங்க நீங்க? தூங்கா நகரம். என்னன்னு சொல்லுவாங்கம்மா? தூங்கா நகரம்னு சொன்னாங்க. எதுக்கு தூங்கா நகரம்னு சொன்னாங்க? மதுரைய தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு தூங்கா நகரம் ஏதோ அதோட பேரு. மதுரை இஸ் நோன் எஸ் தூங்கா நகரம் தான், சரிங்களா? அது அந்த மதுரையில வந்து தூங்கா நகரம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அங்க டே மார்க்கெட்டும் இருந்தது, நைட் மார்க்கெட்டும் இருந்தது. மக்களுக்கு வந்து நைட்ல எந்த பயமும் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றது மதுரையில. அந்த டே மார்க்கெட் இருந்தது இல்லையா, அதாவது பகல்ல இருந்தது இல்லையா, அந்த மார்க்கெட்டோட பேரு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க, நாலங்காடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலங்காடி இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு NAALANGADI அப்படின்னு இருக்கும், நாலங்காடி அப்படின்னு இருக்கும். நாலங்காடி மீன்ஸ் டே மார்க்கெட். நாலங்காடினா என்ன சொல்லுவோம்? டே மார்க்கெட், அதாவது டே டைம்ல ஓபன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட். அல்லங்காடி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அல்லங்காடி ALLANGADI. கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சோசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்க வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க அது கொஞ்சம் ஸ்பெல்லிங்கை சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க எழுத்து கூட்டி படிச்சிடணும், ஜாயின் பண்ணி லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கணும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க அந்த ஸ்பெல்லிங்கை மட்டும் ஒரு தடவை சொல்லி படிச்சிடுங்க. அல்லங்காடி, அல்லங்காடி சொன்னும் போது ஈவினிங் மார்க்கெட், ஆட நைட் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இரவு நேர கடைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க டே மார்க்கெட்டும் இருந்திருக்குது, நைட் மார்க்கெட்டும் இருந்திருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னா அங்க பயம் இல்லை, நைட்ல வந்து மக்களுக்கு பயம் கிடையாது. அதனால அங்க இரவு எப்பவுமே கடைகள் திறந்திருக்கும், மக்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு வசதியா எப்பவுமே கடைகள் திறந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மதுரை நகரத்தை வந்து தூங்கா நகரம், எந்த நேரமும் மக்கள் நடமாட்டம் இருந்துட்டே இருந்தது. சோ எந்த பயமே அந்த நகரத்துல கிடையாது அரசர்களுடைய ஆட்சி காலத்துல, அதனால அதை தூங்கா நகரம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு காரணம் கூட சொல்றாங்கம்மா, நம்ம புக்ல கொடுக்கல, பட் நான் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். தூங்கா நகரம்ன்றது இந்த டே மார்க்கெட் நைட் மார்க்கெட் எல்லாம் எதனால வந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பழங்காலத்துல ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும் போது, நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது பிரிட்டிஷார காலத்துல முதன் முதல்ல மதுரையில ஒரு மிகப்பெரிய ஹார்வே ட்ரேடிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியை வந்து ஓபன் பண்ணாங்க. மதுரையில ஒரு எப்படி ஒரு மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லம்மா, அந்த நூற்பு ஆலை அப்படின்ற மாதிரி, லெதர் நூற்பு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் வந்து அங்க நடைபெற்றது. ஹலோ, சரி, இப்ப நம்ம மதுரையில இருக்கக்கூடிய அந்த தூங்கா நகரன்ற பேரு நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு. டே மார்க்கெட் அண்ட் நைட் மார்க்கெட்டு 24 hours நம்மளுக்கு வந்து எப்பவுமே அந்த பீப்புள்ஸுடைய நடமாட்டம் அங்க இருந்துட்டே இருந்தது மதுரையில. சோ அங்க எந்த விதமான பயமும் இல்லாம இருந்ததுனால அதை வந்து நம்ம தூங்கா நகரம்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம லெசன்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷருடைய பீரியட்ல வந்து
அந்த நகரத்துல மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருந்தது, ஹார்ட்வே ஹார்வே கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த கம்பெனில முதன் முதல்ல நிறுவப்பட்ட ஒரு மிகப்பெரிய கம்பெனி இல்லையா, அதுல நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் அதுல வந்து வேலை செஞ்சாங்க. மதுரையில அந்த கம்பெனில நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட் சிஸ்டத்துல, அதாவது நம்ம இப்ப கம்பெனில வேலைக்கு போறவங்களாம் ஷிஃப்ட் போட்டு 8 hours 8 hours 8 hours சொல்லிட்டு அடுத்தடுத்த பேட்ச் வேலை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கம்பெனிலவும் டே டே டியூட்டி நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் சிஸ்டத்துல கண்டினியூஸா அவங்க வந்து 24 hours ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டே டைமும் நைட் டைமும் எல்லா டைமும் ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வந்து மதுரையில அந்த எம்ப்ளாயிஸ்க்காக, மதுரையில இருக்கக்கூடிய ஷாப்பிங்லாம், அதாவது மதுரை சிறப்பு நீங்களே சொன்னீங்க, பன் பரோட்டா சொன்னீங்க, மல்லி இட்லி இட்லி சொல்லி இட்லி மல்லி மதுரை இட்லி, இந்த மாதிரி இந்த கடைங்கள்லாம் அவங்களுக்குரிய டிஃபன், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும் இல்லையா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு, அதனால உணவு சம்மந்தப்பட்ட கடைகள் வந்து எந்த நேரமும் திறந்தே இருந்ததான். அந்த எம்ப்ளாயிஸ் எந்த நேரத்துக்கு வந்தாலும், டே அவங்களுடைய டியூட்டி முடிச்சுட்டு அவங்க எந்த நேரம் ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவுகள் மதுரையில எப்பயுமே கிடைக்குமா, எந்த நேரமும் கடைகள் திறந்திருக்குமா. ஸோ அதனால வேண்டிதான் அந்த நகரத்துக்கு பேரு தூங்கா நகரம் வந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஏன்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்காக தான் நைட்டும் டேவும் எப்பவுமே கடைங்க திறந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அத இது வந்து ஒரு கூடுதல் தகவலாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதனாலயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தூங்கா நகரம் என்ற பேர். ஓகே மேம், ஓகே எஸ் மேம் சொல்லிட்டீங்க, குட், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? எஸ் ஓகே. அதே மாதிரி இந்த நகரத்துல பெண்களுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது, எந்த அதாவது அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நடந்திருக்குது. இப்ப பயம், ஒரு மக்கள் வந்து நடமாடுறதுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிறப்பான ஆட்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, நம்ம பயந்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த மதுரை நகரத்துல இரவு நேரத்துல கூட ஜனங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா நடந்தாங்க. ஸோ அங்க வந்து பயம்ன்றது கிடையாது, அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான நகராக மதுரை நகரம் விளங்கியது. சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மதுரை நகரத்தை பத்தி நம்மளுக்கு புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தெரியுமா யாருக்குன்னா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிரைமரியில ஃபிப்த்ல கூட படிச்சிருப்பீங்க, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல், வரலாற்று ஆசிரியர், மிகப்பெரிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சொல்லுவோம் மெகஸ்தனிஸ. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் என்ன நூல் தெரியுமா, அவருடைய எழுதின நூல் பெயர் யாருக்காவது தெரியுமா? ஃபிப்த்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பிரைமரியில கூட வந்துடும் உங்களுக்கு, ஃபோர்த்து ஃபிஃப்த்லவே வந்திருக்கும். நோ, யாருக்கும் தெரியலையா? ஓகே சரி, மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் பேர் இண்டிகாமா. உங்க புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகான்ற நூல். அந்த நூல்ல என்னாச்சு ஷர்மிளா மிஸ்? ஹலோ. ஆ மிஸ் மிஸ் கண்டினியூ பண்ணுங்க, என்னாச்சு தெரியல, பிரேக் ஆச்சு, கேக்குது கேக்குது? எஸ் பட் எஸ் பட் கண்டினியூ பண்ணுங்க மிஸ். எனக்கு ஓகே ஓகே பட் ஆ ஸ்டூடண்ட்ஸ் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகான்ற நூல்ல மதுரை நகரத்தை பற்றி மிக சிறப்பாக, மிக முக்கியமான, மிக சிறப்பான பல தகவல்களை அவர் எழுதியிருக்காரு. அடுத்து மௌரிய அரசர் சந்திரகுப்த மௌரியர்னு சொல்லிட்டு, அவரையும் நீங்க வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ல நம்மளுக்கு வந்து மௌரிய பேரரசனே ஒரு லெசன் வருமா, அப்ப நம்ம சந்திரகுப்த மௌரியர் சமுத்திரகுப்த மௌரியர் நிறைய படிப்போம். சோ அந்த சந்திரகுப்த மௌரியருடைய அமைச்சராக இருந்த சாணக்கியர் அப்படின்ற, சந்திரகுப்த மௌரியருடைய பேரரசுல அமைச்சராக இருந்த சாணக்கியர் அப்படின்ற ஒரு புலவர் கூட, அமைச்சர் கூட மதுரையை பற்றி தன்னுடைய நூல், சாணக்கியர் எழுதின நூல் பேர் தெரியுமா யாருக்குன்னா? தெரியுமா, சாணக்கியர் எழுதிய நூல், நோ யாத்ரா தெரியும்ன்றீங்களா? சரி, சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல்மா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இந்த நூல்லவும் மதுரையை பற்றி அவருடைய மிக சிறப்பாக பல அரிய தகவல்களை, மிக சிறப்பு வாய்ந்த நிறைய தகவல்களை அவரு கொடுத்துரு எழுதியிருக்காருமா.
அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய அந்த மதுரையுடைய நகர அமைப்பு எப்படி தெரியாம இருக்கும், அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் டெம்பிள்லாம் மதுரையில தெரியும். அந்த மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நான்கு சைடும் நான்கு கோபுரங்கள் இருக்கும். அந்த நான்கு கோபுரத்தை சுத்திதான் நான்கு தெருக்கள் பிரியுமா. மதுரையில நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரைக்கு மதுரையை உடைய அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னாவே, இல்ல இனி போகாம இருந்தா எப்போது போனீங்கன்னா கூட பாருங்க, மதுரையுடைய சென்ட்ரல அந்த சிட்டியோட சென்ட்ரல் அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளுடைய ஃபோர் சைட்ஸ் பாத்தீங்கன்னா நான்கு மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரத்துல இருந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தெரு பிரிஞ்சு போகும். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தெருக்கள் பிரியும். அந்த நான்கு தெருவை சுத்தி சுத்தி தான் எல்லா அந்த மொத்த மதுரை நகரமே அமைந்திருக்கும். எல்லாமே அந்த கோயில இருந்து நீ எந்த சைடு நீ வந்து வெளியில அவுட் வந்தீனாலும் உன்னால எந்த மதுரைக்குள்ள எல்லா எந்த பக்கம்னா என்ட்ரு ஆயிடலாம். சரியா, அந்த மாதிரிதான் மதுரையுடைய அமைப்பே அமைந்திருக்கும். வேற மதுரை பத்தி உங்களுக்கு புரியுதா? இப்ப மதுரையுடைய கதை கண்ணகி கோவலன் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, லெசன்ல பாருங்க. உங்களுக்கு மதுரையில வந்து கண்ணகி சிலம்பு இது பண்ணது இல்லையா, சிலப்பதிகார ஸ்டோரி. ஸோ இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஸ்டோரி சொன்னோம்னா இன்னும் லெசன் ரொம்ப போயிடும். இன்னைக்கு இந்த லெசனை நம்ம முடிக்கணும். ஏற்கனவே இது ஒரே ஒரு கிளாஸ்ல முடிக்க வேண்டிய லெசன் தான். அன்னைக்கு நம்ம ரொம்ப நிறைய டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மதுரையை முடிச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? ஆ, நெக்ஸ்ட். ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறிய மிக சிறந்த ஒரு தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சி. காஞ்சி இருக்காமா? காஞ்சின்னு இருக்கு இல்லையா. மிக காஞ்சின்றது என்ன ஊர் சொல்றேன் நான் இப்ப, காஞ்சி அப்படின்றனே அது எந்த ஊர், அது என்ன சிட்டி நகரத்தை சொல்றேன், காஞ்சிபுரம் இல்லையா. வெரி குட், காஞ்சிபுரம். சரியா, நான் இப்ப சொல்றது வந்து காஞ்சிபுரத்தை பத்தி. கல்வி கற்பதற்காக ஒரு ஒரு நமக்குன்னு படிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம போய் படிக்கணும், அப்ப படிக்கிறதுக்கு ஒரு இடம் போகணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஸ்கூல் சொல்றோம் இல்லையா. இப்ப நீ ஸ்கூல் போற படிக்கிற, ஸ்கூல்னாவே என்ன, படிக்கிற இடம் இல்லையா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா. அந்த ஸ்கூல் முதன் முதல்லமா நம்ம தமிழ்நாட்டுல முதன் முதல்ல பள்ளிகள் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் கட்டினதுன்னா அது காஞ்சிபுரம் தான். கல்வி கற்பதற்கான ஸ்கூல் கட்டின இடம் காஞ்சிபுரம் தான். இப்ப காஞ்சிபுரத்துலதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம்னாவே அது கல்விக்கு பெயர் பெற்ற இடம் தான் காஞ்சிபுரம். நல்ல சிறந்த கல்வியை அளிக்கக்கூடிய இடம் தான் காஞ்சிபுரம்னு சொல்றாங்க. இப்போ அப்படிதான் இருக்கா? நாமெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், நம்ம எந்த மாவட்டம், நம்ம எல்லாரும் இப்ப எந்த மாவட்டத்துல இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்கலாம். காஞ்சிபுரம், நம்ம எல்லாரும் காஞ்சிபுரமா? இப்ப நம்ம எல்லாரும் காஞ்சிபுரமா, நம்முடைய மாவட்டம். குட், விக்னேஷ் சொல்லிட்டாரு, செங்கல்பட்டு சொல்றாரு, ரைட்டாப்பா? செங்கல்பட்டு ரைட்டா? வெரி குட். செங்கல்பட்டு மாவட்டம் எந்த மாவட்டத்துல இருந்து பிரிந்தது? செங்கல்பட்டு மாவட்டத்தை இப்பதான் ரீசெண்டா தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா. சரி, அதாவது போன பீரியட்ல பிரிச்சாங்க, முதல் ஆட்சியில பிரிச்சாங்க. இந்த செங்கல்பட்டு மாவட்டம் வந்து எந்த மாவட்டத்துல இருந்து பிரிக்கப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸ்? செங்கல்பட்டு மாவட்டம் நம்ம எல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா. இப்ப நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கோம், ஆனா சென்னை இல்ல. சென்னை வந்து மாநகராட்சி பகுதியில நம்ம இருக்கிறோம், குடியிருக்கிறோம், ரைட் தான் நீங்க சொல்ற ஆன்சரு. பட் நம்மளுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம செங்கல்பட்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துருக்கோம். இப்போ கூட நம்ம செங்கல்பட்டு கண்ட்ரோல்ல தான் இருக்கிறோம். அந்த செங்கல்பட்டு மாவட்டமானது எந்த மாவட்டத்துல இருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம், காஞ்சிபுரம். குட், நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் தான் செங்கல்பட்டு. அப்ப இதுக்கு முன்னாடி நாம எந்த மாவட்டத்துல இருந்தோம்னா காஞ்சிபுரம் தான், நம்முடைய மாவட்டம் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துலதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தோம் இல்லையா. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு என்ன இருக்கு தெரியுமா? கல்விக்கே கல்வி கரையில அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரை இல்லாதது, கல்வி கற்பதற்கு கரை இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த பெயர். கல்வினாவே அது காஞ்சிபுரம் தான் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு காஞ்சிபுரத்துக்கு. முதன் முதல்ல பள்ளிகள் அமைக்கப்பட்ட இடமும் காஞ்சிபுரம் தான். அதே மாதிரி காஞ்சிபுரத்துலதான் முதன் முதல்ல சமணர்கள் சொல்லுவாங்க இல்லையா, சமணர்கள் சொல்லுவோம்ல, ஜெயினுன்னு சொல்லுவாங்கம்மா இங்கிலீஷ்ல வந்து. ஜெயின்ஸ் ஸ்டடீடின் ஜெயின பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமண சமயத்தை சேர்ந்தவர்கள்
அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய மாணவர்கள் படித்த பள்ளிக்கூடம் சமண பள்ளிகள். தமணர் அமைத்த பள்ளிகள், சமண மாணவர்கள் பயின்ற பள்ளிகள் ஜெயின் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து புத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த புத்தர்கள் அதாவது புத்த மதத்தை சேர்ந்த மாணவர்கள் பயின்ற பள்ளிக்கு என்ன பேர் தெரியுமா? அவங்க ஸ்கூல்னு சொன்னாங்களா, அவங்க ஸ்கூல்னு சொன்னாங்களா புத்தர்கள், அவங்க வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ன்ற பேர் தான் விகாஸ். ஆன்சர் நீங்களே பண்ணிட்டீங்கம்மா, குட். விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்திஸ்ட் படிச்ச ஸ்டடியின் விகாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த புத்த பள்ளிகளும் புத்த மாணவர்கள் பயில்வதற்காக அமைக்கப்பட்ட புத்த விகாரங்களும், சமண மாணவர்கள் பயில்வதற்கு அமைக்கப்பட்ட இந்த ஜைன சமண பள்ளிகளும், அடுத்து மற்ற அனைத்து மாணவர்களும் படிக்க பள்ளிகள் ஸ்கூல்ஸ் அப்படின்னு அமைத்த இடமும் காஞ்சிபுரம் தான். அததான் வந்து காஞ்சிபுரம் வந்து கல்வி